அடக்கிட்டீங்கன்னா அந்த இடத்துல பல்லுவலி சரியாயிருமுங்க. நல்ல சோறு இருந்தாத்தான் இதுக்கெல்லாம் மதிப்பு. ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த விலாக் என்னோடய யூஷுவல் விலாக்ஸ் விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். குக்கிங் வீடியோஸ் எல்லாம் கண்டிப்பாக இதில் இல்லை. எங்களோட வெக்கேஷனோட சில ஃபன் மூமெண்ட்ஸ் எல்லாம் நான் கலெக்ட் பண்ணி ஒரு விலாகாக போட்டிருக்கேன். நாங்கள் போன அன்னைக்கு நைட்லேருந்தே மழை கொட்டோ கொட்டுன்னு கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. இதில் ஒரே ப்ராப்ளம் என்னென்னா பவர் இல்லை, சுத்தமாக இல்லாமல் யூபிஎஸும் ட்ரெயின் அவுட் ஆயிடுச்சு. மற்றபடி கிளைமேட் எல்லாம் சூப்பராக இருந்தது. தோட்டத்துக்குள்ளே இந்த மாதிரி சிலு சிலு மழையில் போகும்போது ரொம்பவே நல்லா இருந்தது. ஏன்னா அங்கே வெயில் கொளுத்திட்டு இருந்ததுன்னு சொன்னாங்க. பவர் இல்லாதனால சட்னிக்காக அரைக்கிறது, புளிக்குழம்புக்கு அரைக்கிறதுக்குன்னு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்ததுக்கு எல்லாம் நான் வந்து அதை கிரைண்டரில் ஆட்டாங்கல்ல போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்தது, ஒரு நல்ல ஒர்க் அவுட்டாக கூட இருந்தது. அந்த ஆட்டாங்கல்ல முதல்ல தூக்கவே முடியல ஃபஸ்ட்டு கொஞ்ச நேரம், அப்புறம்தான் ஒரு நேக் கிடச்சிது. அதையும் தேங்காயை வேற நான் மிக்சியில் அரைக்கிறோன்னு சொல்லிட்டு சில்லு சில்லாக கட் பண்ணி போட்டுட்டேன் துருவி போடாமல். ஸோ அதனால் அதை அரைக்கிறது ரொம்பவே கஷ்டமாக தான் இருந்தது. கஷ்டப்பட்டதுக்கெல்லாம் ஒரு பலன் கிடைச்ச மாதிரி அதோடய டேஸ்ட்டு, அதுக்கப்புறம் அந்த குழம்பும் சட்னியும் அடுத்த நாள் வரையிலும் கெடாமே இருந்தது பாருங்கள், அதுதான் ஹைலைட்டு. மழை கொஞ்சம் நல்லா பேஞ்சிட்டே இருந்தது, நாளைக்கும் வர மாதிரி இருந்தது. ஸோ அதனால் இந்த மழை காலத்துலேயே நம்ம இங்கே வந்திருக்க டைம்லேயே கொஞ்சம் மரம்லாம் வாங்கி நட்டுட்டோம்னா அது அது பாட்டுக்கு வளர்ந்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில் முத வேலையாக என்னோடய ஹஸ்பண்ட் மரம் வாங்க கருமத்தம்பட்டி போனார். கருமத்தம்பட்டியில் இருக்க அந்த நர்சரி வேறு யாரும் இல்லைங்க, நம்ம உணவுக்காடு சேனல் வச்சுருக்க மோகன் அண்ணாவோட நர்சரி. ஆமாங்க, இது நம்ம போன ஒரு சினட்ட மூவாண்டன் மாமரம்ங்க. இப்போவே வந்து ஒரு 8 அடி உயர் தாண்டிடுச்சு. அதுமே தண்ணி பார்த்தா நான் நல்லா தண்ணி கொடுக்கல, இல்லைன்னா இன்னும் நல்லா ஒரு 10 அடி தாண்டி இருக்கணுமுங்க ஒரே வருஷத்தில். எங்களது எல்லாமே கல்லுக்காடுங்க, இங்கெல்லாம் வந்து 1 அடியிலேருந்து 2 அடிக்குள்ளேயே எல்லாம் பாறை வந்துடும். இதுக்கு வந்து நான் எப்படி இந்த மாதிரி இவ்வளோ உயரம் வளர்ந்துருக்குதுன்னா 8 அடி குழி எடுத்தனுங்க, 4x4 8 அடியால் குழி எடுத்து கீழே 3 அடிக்கு தேங்காய் உரிமட்டை இருக்குது இல்லைங்க, அதை போட்டு மேலே நல்ல மண்ணை போட்டு குழியை நிறச்சுட்டு மேலே வச்சதுனால இந்த மாதிரி செழிப்பாக இருக்குது. நிறைய இடத்துல வந்து இந்த மரங்கள்லாம் நல்லா வர்றதில்ல, ஒரே மாதிரி ரிசல்ட் இல்லை அப்படிங்கிறது காரணம் கீழே வந்து கெட்டியாக இருக்குது, அது நம்மளுக்கு தெரியாது இல்லைங்க. அதனால் வந்து நல்லா மண்கண்டம் இருக்கிற பூமிக்கு இப்படி பண்ண தேவையில்லை. நம்ம சரளை கல்லுக்கு அதிகமாக இருக்கிறதுலையெல்லாம் ஒரு 7-8 அடியால் குழி 4x4 குழி எடுத்து மண்ணை வெளியில் போட்டு இந்த மாதிரி உரிமட்டை கிடச்சா போடுங்க, இல்லைன்னா மேல்மண்ணை எடுத்து போட்டு குழி நப்பி விட்டு வச்சா இந்த ரிசல்ட் வருமுங்க. அப்புறம் களை முளைக்குதுங்கிறீங்களங்க, களைவே நான் மாற்றி உருவாக்கிட்டேன். தோரத்துலையெல்லாம் பார்த்தீங்கன்னா இது கேசவர்த்தினி, இது பூரா கேசவர்த்தினி செடிங்க. இந்த கேசவர்த்தினி வந்து 2 செடி தான் வாங்கி கொண்டது நட்டை. களை முளைச்சதுன்னா நான் தான் பிடுங்கணுங்க, வேறு செடியெல்லாம் பிடுங்கிட்டு இது விதை உளுந்துழுந்து முளைச்செடுத்து அப்படியே விட்டாச்சு. இனி இதே தான் இருக்குங்க, இப்போ நம்ம ஹேர் ஆயில் பண்ணுறதுக்காக போடுறதுனால இது அப்படியே வளர்த்துக்கலாம். இந்த செடி வந்து அக்ரகாரம், இது பல்வலி பூண்டு. இது ஒரு பல்லு வலி இருந்ததுன்னா இந்த பூவை பறித்து 2 பூ மென்று எந்த இடத்துல எந்த பல்லு வலிக்குதோ அதை நீங்கள் கையை வாயில் அடக்கிட்டிங்கன்னா அந்த இடத்துல பல்லு வலி சரியாயிருமுங்க. அருமையான இது, நல்லா காரமாக இருக்குது, வாய் புண்ணெல்லாம் ஆகாதுங்க. ஆனால் பாலத்தலையும் வந்து வெப்பாலத்தலையும் வாயில் போட்டு மெல்லுவாங்க, ஆனால் வாய் புண்ணாகி போயிடுறது பால் மரம். அப்புறம் இந்த நித்திய கல்யாணி வச்சுட்ருக்குது. நீங்கள் இதே மாதிரி ஒவ்வொரு குழிக்கு ஒவ்வொரு மூலிகையை வச்சுக்கலாம். இது நாட்டு பன்னீர், நீங்கள் பாலில் போட்டு அடித்து குடித்தீங்கன்னா நேச்சுரல் ரோஸ் மில்க், ஒரு 5-6 பூ பொறிச்சுங்க. நான் பாலில் போட்டு நல்லா அடித்து சர்க்கரை போட்டு குடிச்சிட்டோம்னா ரோஸ் மில்க் மாதிரியே தான் இருக்குது. அந்த சாய் பொடி அது இதெல்லாம் போட தேவையில்லை இல்லைங்க. இல்லை வீட்டில் ஒவ்வொரு வீட்லேயும் கட்டாயம் இருக்க வேண்டி. இந்த புங்க மரம், இந்த புங்க மரத்துக்கு அடியில் இது போட்டு விட்டு பாருங்க, இதுதான் மஞ்சள் கரிசலாங்கண்ணிங்க, ஒரிஜினல் மஞ்சள் கரிசலாங்கண்ணி. இது இட்லி பூ செடி, இட்லி பூ செடியில் பூத்து தான் பார்த்துருப்பீங்க, காய் பிடிச்சி பார்த்தது இல்லைங்க. இல்லைங்க, இங்கே வாங்க, இது நல்லா க்ளோஸ் பண்ணி எடுங்க, இங்கே இருக்குது வருங்க காய். இது இந்த இட்லி பூவில் வந்து காய் வருங்க, அந்த செடியிலையும் காய் வந்திருக்குது. போன வருஷம் இது ஒரு கிடச்சிதுங்க, எல்லாத்துக்கும் கொடுத்துருக்குது. அப்போ பூச்செடியிலையும் காய் வருமுங்க, மல்லிகைப்பூவும் காய்க்குங்க, மல்லி முல்லை எல்லா பூச்செடியும் காய்க்கு.
அப்பதான் விதை எடுக்க முடியாது. நாட்டுறாங்க அப்படித்தானே பரவலாயிருக்குங்க. அப்போ இதுலயே ஆரஞ்சு கலர் இன்னொரு நண்பருக்கு கொடுத்துருக்குற அதுவும் வந்து காய் பிடிச்சிருக்குதுங்க. ஓகே ஓகேங்க. முல்லை செடி நம்ம கிட்ட இருக்கிறத வந்து காய் பிடிக்கு, மல்லிப்பூவும் காய் பிடிக்குங்க. ஆனால் கொடி முத்தோணும், முத்தும் போது அதுவும் காய்க்கு. அதுதான் நாட்டுறது ஹைப்ரிட் அப்படின்னு போய் இனிமேல் இப்போவே காலம் வந்து ரொம்ப டைட் ஆகிடுது இல்லைங்களா. உணவு பஞ்சத்துக்கு உண்டாகிறது கண்டிப்பாக வந்துருச்சு அறிகுறி தெரியுது. 10 வருஷமாக சொல்லிட்டு இருக்கிறேன், ஏதாவது ஒரு ஏக்கரா 2 ஏக்கரா வாங்கி வச்சுக்கோங்க அப்படின்னு. ஒன்றும் சைட்டு வாங்குறதுமா அப்படித்தான் போயிட்டு இருக்குதுங்க. எல்லாருக்கும் கண்டிப்பாக நம்மளுக்கான உணவை நம்மளே உற்பத்தி பண்ணுற ஒரு காலம் தாண்டி போயிட்டே இருக்குது. போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கணும்னா எல்லாம் நம்ம நினச்சிக்கிற சைட்டு மதிப்பு, நகை மதிப்பு, பண மதிப்பு, ஷேர் மார்க்கெட்டில் போட்டால் மதிப்புன்னு. சோறு இல்லைன்னு எது மதிப்பு? 100% அல்ல, சோறு இருந்தால் தான் இதுக்கெல்லாம் மதிப்பு. அப்போ சோறு எல்லாம் போயிட்டு எதுக்குமே மதிப்பு இல்லை. இத்தனை விளைஞ்சிட்டு இருக்கிற மாதிரி தான் தெரியும். இந்த 2025-26 வந்து ரொம்ப டைட்டாக தான் இருக்குது. அதனால எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கு. அது கடைசி கட்டத்தில் வந்து அதுக்கு மேலே எதுவும் சொல்ல முடியாது இல்லைங்க. அதெல்லாம் விவசாய நிலம் இருக்கிறவங்க அப்படியே லிபரலாக லைஃப் போயிட்டே இருக்குது. இவரெல்லாம் இப்போ பெங்களூரில் இருக்காரு, ஐடியில் தோட்டம் இருக்குது. அங்கே ஏதாவது பிரச்சனைனா வந்து தோட்டத்தில் உட்காந்து, கொரோனா 2 வருஷம் ஆச்சு இங்கே வந்துட்டோம், அந்த மாதிரி தோட்டத்தில் வந்து உட்காந்துக்குவீங்க. அங்கே அப்பார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க எங்கே போகிறது? போக முடியாது. அதுக்கு தான் வந்து இப்போ எந்த வேலை செஞ்சிட்டு இருந்தாலும் அதிலிருந்து வர்ற வருமானத்தை எடுத்து நிலையான ஒரு தற்சார்பு கட்டமைப்பு உருவாக்கி வச்சுக்கோணுங்க. அதுதான் நிலையாக இருக்குது. அதனால தான் ஒரு 2 ஏக்கரா வாங்கி இப்படி ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாளைக்கு எந்த பிரச்சனையும் ஓடி வந்து உள்ளே உட்காந்துக்கலாம். மோகன் அண்ணாவோட கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தோன்னா நம்மளும் வேலையை விட்டுட்டு விவசாயத்துக்கு வந்துடுவோம். அந்தளவுக்கு நிறைய விஷயம் விவசாயத்தை பற்றி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சொன்னார். மரம் செடி கொடி எல்லாத்தையும் அவர் சொன்ன மாதிரியே ஓரளவுக்கு ட்ரை பண்ணி நட்டு வச்சுட்டோம். அதுக்கப்புறம் அடுத்த நாள் நாங்கள் கிளம்பி வந்தது பார்த்திங்கன்னா ஈரோட்க்கு. இங்கே வந்து என்னோட தம்பி பொண்ணோட செகண்ட் பர்த்டே. ஸோ அவள் வந்து ஃபர்ஸ்ட் பர்த்டேவே நாங்கள் ரொம்பவே மிஸ் பண்ணிட்டோம். ஸோ செகண்ட் பர்த்டே மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ட்ரிப்பே. இதில் வந்து இன்றைக்கி அவளோட பர்த்டே தீம் என்னென்னு பார்த்திங்கன்னா கொக்கோமெலன் தீம். இன்றைக்கி வந்து ஒரு செம ஃபேமிலி என்டர்டைனிங்காக இருந்தது. அன்னைக்கு பூரா காலையிலேருந்து இத்தனை பலூனை ஊதி கொக்கோமெலன் தீம்க்கு என்னென்ன வேணுமோ எல்லாம் வந்து ரெடி பண்ணி ஆல்ரெடி பண்ணியிருந்த திங்ஸ் எல்லாம் ஒட்டி அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஃபுல்லாக ஒரே ஃபன்னாக போச்சு. எல்லாம் ஃபேமிலி எல்லாரும் சேர்ந்துருக்கும் போதே ஒரு நல்ல ஃபன்னியாக தான் இருக்கும் இல்லையா? டெக்கரேஷன் டீம், குக்கிங் டீம், மேனேஜ்மெண்ட் டீம்னு எல்லாம் ஆளாளுக்கு ஒரு ஒரு பக்கம் அப்படியே பறந்து பறந்து வேலை செஞ்சுட்டு இருந்ததில் டைம் எப்படி போச்சுன்னே தெரியல. டக்குன்னு 6:00 ஆயிடுச்சு. அண்ட் அவ்வளோ ஃபைனலி நாங்கள் ஒரு வழியாக எல்லாத்தையும் செட் பண்ணியாச்சு. பார்ட்டி டெக்கரேட்டர்ஸ் அப்படின்னு எல்லாம் கூப்பிட்டு ஈஸியாக இதை பண்ணலாம். ஆனால் நம்ம எல்லாரும் சேர்ந்து பண்ணும்போது அதில் இருக்க என்ஜாய்மெண்ட் தனி தான். அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸோட ஒரு கெட் டுகெதர் இருந்துச்சு. லைக் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான தீமோட ஒரு ரெஸ்டாரண்ட் போயிருந்தோம். அதனால தான் கண்டிப்பாக சரி இதில் போட்டால் தெரியாதவங்களுக்கும் தெரியும் அப்படிங்கிறதுனால நான் வீடியோ போட்டிருக்கேன். ஜங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீம்டு ரெஸ்டாரண்ட். ஜங்கிள் மாதிரியே எல்லாமே செட் பண்ணியிருந்தாங்க. உள்ளுக்குள்ளே ஃபுல்லாக ஒரு ஆலமரம், அதை சுற்றி க்ரோக்கடைல், புலி, கரடி, கொரில்லா அப்படின்னு நிறைய அனிமல்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு செட்டிங். உள்ளே போனால் ஒரு ஜங்கிளோட ஃபீலிங் வருது. சவுண்ட்ஸு அந்த ஸ்மெல்ஸ் இந்த மாதிரி எல்லாமே அதுக்கேற்ற மாதிரி இன்கார்ப்ரேட் பண்ணியிருந்தாங்க. 4 நாள் நல்லா ஃபுல்லாக ஊரெல்லாம் நல்லா சுற்றிட்டு அப்புறம் தான் நாங்கள் பெங்களூர் வந்தோம். வரும்போதே ஒரு டப்பா நிறைய முறுக்கோடு வந்தோம். தீபாவளிக்கெல்லாம் வர முடியாது அப்படிங்கிறதுனால இப்போவே எங்கள் மாமியார் வந்து முறுக்கெல்லாம் சுட்டு கொடுத்து விட்டுட்டாங்க. அன்றைக்கி வந்த அன்றைக்கி காலையில் பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவலாக நூடுல்ஸ் தான், ஏன்னா அதுதான் 2 மினிட்ஸில் செய்ய முடியும். பட் இது கொஞ்சம் ஹெல்த்தியான நூடுல்ஸ், நோ மைதா அண்ட் 0 ப்ரிசர்வேட்டிவ்ஸ். ஸோ அதனால் கொஞ்ச நாள் நான் இந்த நூடுல்ஸை தான் வாங்கிட்டுருக்கேன். டேஸ்ட்டு ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு மேகி நூடுல்ஸ் மாதிரி வருது அப்படிங்கிறதுனால இதிலே ஃபிக்ஸ் ஆகிட்டோம். யூஸ்வலாக ஊருக்கு போனாலே அங்கே போய் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு அண்டு கிளைமேட்டிக் சேஞ்சு அப்புறம் இங்கேருந்து போகிற ட்ராவலிங்கு எல்லாமே சேர்த்துட்டு நம்ம பாடியோட ஸ்டெபிலிட்டி எப்படியும் மிஸ் ஆகிடும். அதனால் ஊருக்கு போயிட்டு வந்தோன்னா இந்த கண் எரிச்சல், இந்த வைரல், ஸ்டொமக் அப்செட் இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வர்றதுனால ஊருக்கு போயிட்டு வந்தால் யூஸ்வலாக இந்த மாதிரி மோர் சிலிப்பி குடிப்போம். நாங்கள் அன்றைக்கி எல்லாருமே ஒரு நிறையா மோர் சிலிப்பி எடுத்துட்டோம். ஸோ இந்த மாதிரி குடிக்கும்போது கொஞ்சம் சீக்கிரமாகவே பால் அவாய்ட் பண்ணிவிட்டு மோராக குடித்தோன்னா சீக்கிரமாகவே பாடி ஸ்டெபிலிட்டி சீக்கிரம் ரீகெயின் ஆகிடும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் கொஞ்சம் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இன்னொரு நல்ல கண்டென்ட்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். பாய்.